எம்இஎஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். மிஸ்டர் மொஹைதீன், சிஓ அண்ட் கார்ப்பரேட் சைக்காலஜிஸ்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர். வெல்கம் யூ சார். தேங்க் யூ. வெல்கம் மோதி சார். விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு இந்த டைம்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். இது நம்மளுக்கு ரொம்ப அவசியமா நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இந்த விழிப்புணர்வு நம்ம மாணவர்களுக்கிடையே அதிகமா நம்மளுக்கு வேணும், சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல எல்லாம் எங்கேயோ ஒரு பக்கம் வந்து ட்ரக் அடிக்ஷன் அப்படின்ற வேர்டெல்லாம் நம்ம முதல்ல கேள்விப்பட்டுருந்தோம். ஆனால் இப்போ வந்து ஃப்ரம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் கஞ்சா அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து முதல்ல வந்துகிட்டே இருக்கு. இது வந்து அப்போ சமுதாயம் வந்து எதையை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே வருது. ஸோ நம்ம கல்லூரியில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு இதை பற்றி கொடுக்கறதுக்காக சார் வந்திருக்காங்க. நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க விரும்பல, அவங்க நிறையா உங்ககிட்ட பேசணும், நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ சார். உங்களோட அவங்க நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, நிறைய தெரிஞ்சுக்கங்க. அவங்க வந்து எமினன்ட் பர்சன் இன் சைக்காலஜி, நிறைய உலக நாடுகளுக்கு போனவங்க, நிறைய பல்லாயிரக்கணக்கான பேர் இன்ட்ராக்ட் பண்ணவங்க. அவங்க நாலேஜை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதனால எம்எஸ்சியே பேர் மைண்ட் செட் நாலேஜ், அவரோட இனிஷியல் எம்எஸ்சியே. பட் அதுவே வந்து வாழ்க்கையில் மாறிடுச்சு, மைண்ட் செட் நாலேஜ். ஸோ உங்கள் மைண்டை நீங்கள் செட் பண்ணிங்க. இந்த சுதந்திரம் பொண்ணான தனாக எல்லாருக்கும் வளர வேண்டும் என்று சொல்லி இந்த நல்லா எம்எஸ்சி அவர்களை இந்தியாவின் எதிர்கால தூண்களாகிய உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கல்லூரியின் தாளாளர் மற்றும் முதல்வர், எதிர்கால முதல்வர்களே, உங்கள் கல்லூரியை பற்றி நான் கேள்விப்பட்டவுடன் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். சாதாரணமாக தான் படிக்கக்கூடிய கல்லூரியை பற்றி பல பேருக்கு மதிப்பிட தெரியாது. ஆனால் வேறொரு இடத்தில் சென்ற பின் தான் அவர்களுடைய கல்லூரியுடைய அருமையை தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே உங்களை பார்க்கும் பொழுது நான் பல்வேறு நாடுகள் பல்வேறு பகுதியில் பார்த்த மாணவர்களிலிருந்து நீங்கள் இளம் தலைமுறை, முதல் தலைமுறை என்று நினைக்கிறேன். இந்த நாடு விடுதலையாகி 75 ஆண்டுகள் ஆகிறது. ஆனாலும் இன்னும் சில பகுதிகளில் முதல் முறையாக கல்லூரியை தொட்ட மாணவர்களுடைய சமூகம் இன்று இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் ஒருவராக கூட நீங்கள் இருக்கலாம். மாணவர்களே, நீங்கள் வந்து உங்களுடைய பிறப்பிடம் இருப்பிடம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய வசிப்பிடம் உயர்ந்த இடமாக இருக்க வேண்டும். அதற்கான ஒரு ஓப்பனிங் தான் இந்த ப்ரோக்ராம். பொதுவாக வந்து உளவியல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பல பேர் நினச்சிக்கிறாங்க மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, மனதை முறைப்படுத்துவது தான் உளவியல். ஸோ அந்த வகையில் வந்து உங்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏன் உங்களுடைய கல்லூரி ஏற்படுத்துகிறதுன்னு சொன்னால், இனிவரும் காலங்களில் பல பேருடைய பாதை போதையில் செல்லப்போகிறது. அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போதை விழிப்புணர்வு நிகழ்வு. சரி, இந்த போதை விழிப்புணர்வை பற்றி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும்? யாராவது ஒரு சொல்லலாம், இப்படி ஒரு இருக்குன்னு சொல்லி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும்? டியர் ஸ்டூடெண்ட், நான் மட்டும் தனியாக பேசிகிட்டு இருந்தால் அது வேறு அர்த்தம், நீங்களும் எங்கூட பேசணும். நான் மட்டும் தனியாக பேசிகிட்டு இருந்தால் தெரியுமில்ல, ஆ
அதனால நீங்களே கூட பேசுவோம். இந்த வார்த்தை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும்? 5 இயர்ஸ். எஸ், எத்தனை வருஷம் சொல்லுங்க பார்க்கலாம். 10 இயர்ஸ். ஓகே, வேற ஏதாவது இருக்கா? ஆனால் சங்ககாலத்திலிருந்து இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அது என்ன தெரியுமா? திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, கல் உண்ணாமை. நல்லா புரிஞ்சுங்க. இந்த ட்ரக்கை பற்றி இன்று உங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை, காலகாலமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மருந்துகள் எல்லாமே மருத்துவத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அது முறை மாறி சில சமயங்களில் இப்படி வீணான விஷயத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக்க வேண்டுமா? அதுதான் உங்கள் கேள்வி. வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணுமா வேண்டாமா? ஏன், எதுக்கு ஜெயிக்கணும்? அப்போ இதுவரை தோல்வி அடைஞ்சிட்டிங்களா? இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் விழிப்புணர்வு தெரியும்னு நினைக்கிறோம். ஆனால் இதை பற்றியான முழுமையான செய்தி என்னென்னா, ஒரு உளவியல் நிபுணர் என்ற முறையில் சொல்கிறேன், லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய நுண்ணறிவு எப்போ குறைகிறதோ அப்போ தான் அவன் வந்து போதைப் பொருள்களுக்கு அடிமையாவான். புரிஞ்சுதா? உங்களுடைய நுண்ணறிவு எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்க்கையில், அதற்கானதான் இந்த மாதிரி உலகளாவில் வந்து எல்லா நாடுகளிலும் இந்த செயல் நடந்து கொண்டு தான் இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதனால தான் நாங்கள் சொன்னோம். ஏஐ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏஐ கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி. டிஐ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. என்னது? டிஜிட்டல் இன்டெலிஜென்சி. வெரி குட். அதுலேயே இன்னொன்று இருக்குது, ட்ரக் இன்டெலிஜென்சின்னு சொல்லிட்டு. உங்களுடைய எண்ணங்கள் வந்து ஜாலியாகவே இருக்கணும். எத்தனை பேர்த்துக்கு வந்து எப்பவுமே நான் ஹாப்பியாகவே இருக்கும்னு நினைக்கிறீங்க? கையை தூக்குங்க. நான் ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். ஸோ இவ்வளோதான் இருக்கீங்க? மற்றவங்களாம் கஷ்டப்படுறீங்களா சொல்லுங்க? மற்றவங்களாம் கஷ்டப்படுறீங்களா? சரி, யாரோ ஒருத்தர் எதனால கஷ்டப்படுறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். லவ் ஃபெயிலியர். தம்பி, அதுக்கும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கோம். அதுக்கு பேர் லவ் அடிக்ஷன். அமேசானில் லவ் தெரப்பி, காதல் சிகிச்சைனே எங்களுடைய புத்தகம் இருக்குது. சரியா? அதனால் நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, காதலும் ஒரு போதை தான், அதே மாதிரி இந்த மாதிரியான போதை வஸ்துக்களும் ஒரு போதை தான். அதனால் வந்து இப்போ பாருங்கள், நீங்கள் கொலை நிறைய பேர்த்துக்கு வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த கஷ்டமாக இருக்குதுங்கிறத பயன்படுத்துகிறது தான் அந்த மாதிரி மனிதர்களுடைய வேலை. நீங்கள் வந்து உங்களுடைய நுண்ணறிவை குறைச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடிமையாகிவிங்க. முதல்ல இந்த எண்ணத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும், உழைக்கணுமா இல்லை ஜாலியாக இருக்கணுமா? சொல்லுங்கள், எத்தனை பேர் ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? தம்பி, எதிர்காலத்தில் உங்களுக்கு அருமையான வேலை வாய்ப்பு இருக்குது. என்ன வேலை வாய்ப்புன்னு கேளுங்களேன். இதே மாதிரி தான் ஜாலியாக இருப்பீங்க, மற்றவங்களாம் ஒரு ஜோலியாக இருப்பாங்க. நீங்கள் ஜோலியாக இருக்கிற பார்த்து போட்டு ஜாலியாக இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாயிரும், அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து நேரம் குறுகிய நேரமாக இருக்கனால உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி, நீங்கள் 10th படிச்சிருக்கலாம், +2 படிச்சிருக்கலாம், இதில் வந்து யாராவது அதிக மார்க் எடுக்க முடியலனு கவலைப்பட்டது உண்டா? அதெல்லாம் இல்லை. இருந்ததா இல்லையா? இல்லவே இல்லை. எனக்கு புரியல. பாஸ் ஆனா போதும். வெரி குட், வெரி குட். அருமையான விஷயம். வெரி குட். உங்க வீட்டுல எப்படி தான் சொல்லிட்டாங்களா? ஓ மை சன், ஓ மை டாட், நீ பாஸ் ஆனா போதும். அப்படிதான் சொல்லிட்டாங்களா? அப்படி சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? நீங்க ஒருத்தர் பேசலாம், கூட்டத்தில் பேசுறதே எல்லாத்துக்கும் தெரியும். ஒருத்தர் பேசலாம், ஃபெயிலாகாம இருந்தா போதும், நல்ல மார்க் வாங்கணும். எவ்வளவு மார்க் வாங்கினாலும் பத்தலை. ஓ, நீங்க அதனால வந்து பத்தலை பத்தலைன்னு பாடுறீங்களா? சரி, இதெல்லாமே வந்து இந்த எந்தெந்த கேள்வியில் உங்கள் பெற்றோர்கள் கேட்டாங்களோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு உங்களுடைய குழந்தைகள் பிறக்கிறப்ப இந்த கேள்வியை, உங்களுடைய சந்ததிகள் வரக்கூடிய இடத்துல வந்து இந்த கல்லூரியில் இருக்கிற மாதிரி ஃபீஸ் இருக்கவே இருக்காது. சாதாரணமாக வந்து கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரியில் சேர்ந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 1.5 லட்சம் ஃபீஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய கல்லூரியும் இருக்குது. பெங்களூரில் எடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3.5 லட்சம் இருக்குது. டெல்லியில் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் பண்ணக்கூடிய கல்லூரிகளும் இருக்கிறது. நல்லா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகம் திறமையை எதிர்பார்க்கிறதே தவிர
உங்களுடைய ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு எடுத்துருவாக்குறதே கிடையாது. அதனால் எப்போவெல்லாம் அவருக்கு இப்போ நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறீங்களோ ஜாலியாக இருக்கணும், இதுதான் போதைப் பொருட்களுக்கு அதை விற்பனையாளர்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, போதைப் பொருட்களை விற்கக்கூடியவர்கள் யாரும் போதைப் பொருளை பயன்படுத்துவதில்லை. போதைப் பொருளை யூஸ் பண்ணுறவங்க யாருன்னா ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு தான். அதனால தான் நாங்கள் சமீபத்தில் ஒரு டிவி சேனலில் என்னுடைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வைக்கிறப்ப சொன்னோம், நிறைய பேர் ஏன் இந்த மாதிரி ட்ரக்குக்கு அடிக்ஷன் ஆகுன்னு சொன்னால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குங்கிறான். அடுத்த ஒரு கேள்வி, இன்னொருத்தர் கூப்பிட்டு நீ ஏன் ட்ரக்ஸ் அப்படின்னா எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்குங்கிறான். இவன் கஷ்டப்பட்டாலும் ட்ரக்ஸ் ட்ரக் யூஸ் பண்ணுறான், சந்தோஷமாக இருந்தாலும் ட்ரக் யூஸ் பண்ணுறான், மொத்தத்தில் ட்ரக் யூஸ் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயம் தான் முக்கியம். அதனால் வந்து உங்களுடைய நுண்ணறிவை அதிகப்படுத்தி கொண்டால் இதிலிருந்து நீங்கள் தவிர்க்க முடியும். அதற்கு அடுத்தது உங்களுடைய உடம்புல வந்து எப்போலாம் வந்து சலிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதோ நீங்கள் இதுக்கு அடிக்ஷன் ஆகிடுவீங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சிலருக்கு காலையில் எந்திரிச்சோன்னு எந்திரிக்கவே முடியாது, அப்படியே பயங்கர டயர்டாக இருக்கும், அப்படியே பேசாமல் போய் உட்காந்துக்கலாமான்னு தோணும். இப்போ நான் சொல்கிறது வந்து ஜென்ஸ் லேடிஸ் அப்படிலாம் கிடையாது, பொதுவாக இந்த பழக்கம் இருக்கும். இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே செடட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம், அந்த மாதிரி உள்ளவங்க தான் அதிகமாக இந்த மாதிரியான போதைப் பொருள்களுக்கு அடிக்ஷனாக இருக்குது, வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய உடல் இயக்கத்தை அதிகப்படுத்துங்க, நிச்சயமாக இதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியும். 1952 தான் ஏன் இந்த போதைப் பொருள்களுக்கு மக்கள் அடிமையாகிறான்னு கண்டுபிடிக்கிற போது அவர்களுக்கு நுண்ணறிவு குறைவு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இதில் முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, நான் நிறைய வெளிநாடுகளுக்கு போகையில் வந்து அவங்களும் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க ட்ரிங்க்ஸுங்கிற பேரில் என்னென்னா ஒரு டம்ளர் இருக்குன்னா அந்த டம்ளரே சின்னதாக இருக்கும், ஒரு சின்னதை அப்படி வச்சுக்கிட்டு ஒரு ஃபார்மாலிட்டி தான் பண்ணுவாங்களே தவிர அவங்க அதை யாரும் குடிக்கிறதே கிடையாது. அதனால தான் அவர்கள் வந்து ஹைலி இன்டெலிஜென்ஸ் பீப்புளாக இருக்காங்க. அதனால் டியர் ஸ்டூடெண்ட், இந்த விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுங்க, உங்களுக்கு நுண்ணறிவு குறைய குறைய உங்களுடைய கவனம் சிதைவடைஞ்சே இருக்கும், நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் வந்து உங்களை மூழ்கிக்குவீங்க, அதனுடைய விளைவு வேலை வாய்ப்பு இருக்காது. கோயம்புத்தூரில் வந்து நிறைய வெளியில் ஷாப்பிங்கில் போய் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி ரிசப்ஷன் பண்ணுறதுக்கு வந்து எப்படி ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கிற பாய்ஸ் கேர்ள்ஸ் எடுக்கிறாங்கன்னா பார்த்தா அசிங்கமாக விகாரமாக இருக்கணும், அந்த மாதிரி ஒருத்தர் தான் நிற்க வைக்கிறாங்க. நான் போய் கேட்டேன் அந்த ஓனர்கிட்ட, ஏன் சார் அப்படின்னா, இல்லை சார் விகாரமாக இருக்கிற ஒரு ஜந்துவை பார்த்தா நிறைய கஸ்டமர் இவனை பார்க்கறதுக்காகவே அல்லது இந்த மாதிரி உள்ள ஆளுகளை பார்க்கறதுக்காகவே இந்த கிராஸ் பண்ணுறாங்க, அப்போ கடையுடைய விளம்பரமாகும்னு சொல்கிறாங்க. நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, உங்களுக்கு அது ஃபேன்சி, அவனுக்கு அது பிஸ்னஸ். இப்போ நிறைய பேர் நீங்கள் சொன்னீங்களே சில வார்த்தைகள், அதாவது வந்து வீட்டில் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை, ஜாலியாக இருந்தால் போதும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மட்டும்தான் தவிர அடுத்த காலகட்டத்தில் உங்களால் வரவே முடியாது. இன்றைய தலைவில் ஐடியில் வந்து 80% ஊழியர்கள் வந்து தான் பேச முடியாமல் குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போனால் தான் வாழ முடியும் எண்ணத்தில் வந்து பல்வேறு நோய்களுக்கு உள்ளாகிட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதுதான் யதார்த்த நிலை. அதனால் இந்த போதை பழக்கம் அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு எப்போ வரும்னா எப்போவெல்லாம் வந்து ஜாலியாக சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி வேலையை செய்யாமல் நீங்கள் உங்களுடைய சுயத்தை மட்டுமே பார்க்குறீங்களோ அப்போ தான் அடிக்ஷனுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் வேலை செஞ்சிங்கன்னா, ஒர்க்கு நீங்கள் பண்ணிங்கன்னா இதிலிருந்து நீங்கள் போகவே, அதாவது இந்த போதை பழக்கத்துக்கு போகாமல் உங்களை காப்பாற்றி கொள்ளலாம். நீங்கள் கிராமப்பகுதியில் இருந்ததுனால ஒரு விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்கிறேன், நான் திரைப்படம் சார்ந்த நிறைய நிறுவனங்களுக்கு ஆலோசகராக இருக்கிறேன். ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு புதிய செய்தி எப்படி கொண்டு வரலாம்னா, அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய மாடல் யாருன்னா செலிபிரிட்டின்னு சொல்லக்கூடியது. அதில் பர்டிகுலராக இப்போ என்ன அதிகமாக செலிபிரிட்டினா, உங்களுக்கு தெரியும் டிவியை ஓப்பன் பண்ணாவே முடி கொட்டுக்கிறதா அப்படிங்கிற ஒரு விளம்பரம் தான் வரும். முடியினால் எத்தனை பேர் பாதிச்சுக்காங்க அப்படிங்கிறது வந்து மேடம் உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்படி உங்களுடைய பழக்கங்களை வந்து தேவையற்ற விஷயத்தில் சிக்க வச்சு தான் உங்களை அடிமைத்தனம் பண்ணுவாங்க. அதிலிருந்து இதில் தவிர்த்துக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்களை டெவலப் பண்ணுங்கிற எண்ணத்தில் மட்டும் நீங்கள் இருந்தீங்கன்னா இது போன்ற அடிமைத்தனமான பழக்கத்திலிருந்து உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்ளலாம். ஃபாலோ பண்ண முடியுதுங்களா? எத்தனை பேருக்கு வந்து இங்கிலீஷ்லாம் பேச முடியலன்னு கவலையாக இருக்குது? வெரி குட். அதற்கான ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கீங்களா? ஒன்றை ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், கல்லூரிங்கிறது உங்களுக்கு தேவையான வசதிகளையும்
சிலபஸையும் கற்றுக் கொடுத்துரும், எக்ஸ்ட்ரா திறமைகளை நீங்கள் தான் உருவாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. கிராமப்பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு பெரும்பாலும் இந்த வெளி உலக விழிப்புணர்வு தெரியாதனால தான் நிறையா இந்த மாதிரி போதை பழக்கத்துக்கும் மற்றதுக்கும் அடிமையாகிட்டு இருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து கொள்வதற்கு இந்த 75வது சுதந்திர இண்டிபெண்டன்ட் டேயில் வந்து நீங்கள் ஒன்றை முடிவெடுத்துக் கொள்ளுங்கள், நான் எந்த விதமான பழக்கத்திற்கும் அடிமையாக மாட்டேன் என்பதை மனசில் வச்சுட்டிங்கன்னா நிச்சயமாக அதிலிருந்து வெளிவர முடியும். இந்த போதை சம்பந்தமான ஒரு கேள்விகளை எங்கிட்ட கேட்கலாம், இந்த போதை பழக்கத்தை பற்றியோ ஏதாவது சில கேள்விகள் கேட்க பார்க்கலாம். தம்பி ஒருத்தர் மைக்கு கூட கொடுக்கலாம், அப்படி கேட்க முடியாதவங்க யாரோ ஒருத்தர் பேப்பரில் எழுதி கூட கொடுத்து விடலாம். நீங்கள் வந்து முதல்ல வந்து உங்களுடைய சந்தேகங்களோ அல்லது ஏனுங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? போதைப் பொருள் எங்கே கிடைக்கும்னு கேட்காதீங்கப்பா, நிறைய சமயத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆ சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கேள்வி அப்படி பாஸ் அவுட் பண்ணுங்க, நீங்கள் எழுதி கொடுக்குறப்ப இல்லை அந்த முன்னாடி சொல்லிவிடுங்க அந்த கேள்வி, இங்கே முன்னாடி வந்துரு. இல்லைன்னா யாரோ ஒரு தம்பி ஒருத்தர் கேட்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், மைக்கை கொடுங்க தம்பி, நல்ல கேள்வி கேட்கலாம். வெரி குட். அதாவது தம்பி கேட்குற கேள்வி என்னென்னா, போதை வந்து அவங்களுக்கு அதில் அடிக்ஷன் ஆகிட்டு அதுலேருந்து வர்றதுக்கு உண்டான வழிகளிலிருந்து அவங்க ஏன் வர முடியலைன்னா, அவங்க வந்து எப்போவுமே காரணத்தை காரணம் காட்டிகள்னு சொல்லுவோம், ரீசன் மேக்கர். ஏன் பிரச்சனை? என் ஒய்ஃப் சரியில்லை. உன் ஒய்ஃப் நல்லா இருச்சு இல்லை, அப்புறம் ஏன் குடிக்கிற? எனக்கு அதை நினச்சா கஷ்டமாக இருக்குது. எதை நினச்சா கஷ்டமாக இருக்குது? ஒய்ஃப் உடம்பு சரியில்லை, இப்போ நல்லா இருச்சு இல்லை, இல்லை கஷ்டமாச்சு. அவங்க வந்து காரணம் காட்டிகள் வந்து நமக்கு சொல்லக்கூடிய விஷயமே இதுதானே தவிர, அதுக்கு பேர் தான் நாங்கள் அடிக்ஷன் சொல்கிறோம். எப்போ அடிக்ஷன்னா, ஒரு ஒரு செயலை செஞ்சுட்டு அது வேணாம்னு தெரிஞ்சாலும் விடாமல் இருக்கிறதுக்கு காரணங்களை கண்டுபிடிச்சு சொல்லக்கூடாதுங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய உளவியல் நோய். இவங்களுக்கு என்னென்னா, போதைங்கிறது வந்து அதில் அடிக்ஷனானாங்கிறத விட இன்னொரு சைக்கலாஜிக்கல் டிசார்டர் என்னென்னா, என்னை யாருமே கேட்க மாட்டாங்க, என்னை அப்படியே விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையை அவங்க உருவாக்கிக்கிறாங்க. வெரி குட், அருமையான கேள்வி. அடுத்தது இல்லை, அவர்களுக்கு நோக்கம் வந்து இல்லை இல்லை, கடன் வாங்குறாங்கல்லவா, இந்த கடன் வாங்குறது ஒரு போதை தான். எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, கடன் வாங்காமல் பிஸ்னஸ் பண்ணுறது எப்படிங்கிறதுக்கு ஆலோசனை கொடுக்கப்படும் சொல்லி அப்படி போட்டால் போகவே மாட்டாங்க. இங்கே கடன் வழங்க ஆலோசனை வழங்கப்படும் சொல்லி பாருங்க, போவாங்க. எப்பவுமே இந்த போதை பழக்கத்துக்கு உள்ளானவர்கள் வந்து தன்னுடைய பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு விரும்ப மாட்டாங்க, ஆனால் பிரச்சனையை சொல்லி அனுதாபத்தை படுறதுக்கு அவங்க விரும்புவாங்க. இதுதான் அவங்ககிட்ட உள்ள ஒரு உளவியல் நோயின்னு சொல்கிறோம். அருமையான ரெண்டு கேள்வி கேட்டிருக்காப்ல, கைத்தட்டுங்க. அப்புறம் இத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு 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 கேள்வி கேளுங்க. ஏன்னா எஸ் சைக்காலஜிஸ்ட் முறையில் வந்து நாங்கள் பேசிட்டு போகிறது பெரிய விஷயமே அல்ல, உங்களுக்குள் அந்த கேள்வி வருதாங்கிறது தான் முக்கியமான விஷயம். எங்களுடைய நிறுவனம் வந்து 250க்கு மேற்பட்ட ப்ராஜெக்டில் செஞ்சிட்ருக்கு, அதில் வந்து மீடியா சைக்காலஜி இன்ஸ்டியூட்னே வச்சுருக்கோம். உங்களுக்கு எப்போ தேவைப்பட்டாலும் உங்கள் பிரின்ஸிபால் எங்களை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அதுக்குண்டான சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி கிராமப்புற மாணவர்களை விழிப்புணர்வு செய்வதற்கு எங்களுடைய நிறுவனம் எப்பவும் துணை நிற்கும் அப்படிங்கிற வேண்டுகோளோடு மறுபடியும் ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? அடுத்து வந்து டைம் குறைந்ததுனால மேடம் உங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதில் என்னென்னு சொன்னால், இந்த போதை பழக்கத்துக்கு வந்து அடிமையானவங்க எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத எங்களுடைய கேசிசி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ஒரு 10-15 நிமிட விழிப்புணர்வுக்கு ஏற்பாடு செய்த திரு மூர்த்தி சார் அவர்களுக்கும், அதே மாதிரி இதை ஏற்பாடு செய்யறதுக்கு காவல்துறை சார் ஆல்ரெடி எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அவர்களுக்கும், அதே மாதிரி உங்களுடைய கல்லூரியுடைய கரஸ்பாண்டன்ட், அதே மாதிரி பிரின்ஸிபல் மேடம், இவ்வளோ தூரம் இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் உங்கள் மேடம் ரொம்ப பாராட்டி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ரோட்ராக்ட் பீப்புள் கொஞ்சம் எந்திரிங்கப்பா. வெரி குட். ஸோ இவங்கெல்லாம் வந்து கிரேட், எதை சொன்னாலும் கரெக்டாக செஞ்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த வகையில் நீங்கள் இவ்வளோ தூரம் அமைதியாக கேட்டுட்டு அதை வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ உங்களுக்கும் நன்றியை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். முதன்மையா இருந்து சார் எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து அந்த சர்வத்திலையும் எங்களை எப்படி கண்டிப்பா
அவங்க சொன்னாங்க விசிட் பண்ணி இந்த குழந்தைகளுக்கு நாம என்ன செய்யலாம் எப்படி இவங்களை நல்வழியை உருவாக்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோடு எங்களை விசிட் பண்ணி கூட்டிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி ரோட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வாங்க மேடம் வாங்க சார் வீட்டுக்கு காலுக்கு இறங்க ரிசீவ் பண்ணாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி முன்னாள் காலகட்டத்தை பற்றி சார் காலகட்டத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் எவ்வளவோ உருவாக்கியிருக்காங்க இந்த குழந்தைகளுக்கு என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அதோட விளைவுதான் இன்னைக்கு நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க, நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. இன்னமும் இந்த ஸ்ட்ரென்த்து இந்த ஆண்டு இருக்கிறத இன்னும் பன்மடங்கு உயர்ந்தோம்னா நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணிருக்கோம். இப்போ போதையின் பாதை அப்படின்னு சொல்றோம், ஏதாவது ஒரு வகையில் நம்ம நீங்கள் சின்னதுலேருந்து உங்கள் ஃபேமிலியோட வளர்ந்துருக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அதிகமாக நீங்கள் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். நிறைய பேர் எங்ககிட்ட வந்தது பார்த்தீங்கன்னா நண்பர்களால் கெட்டத்தாரியாக வந்திருக்காங்க. குடும்பத்தில் ஏதோ குடும்பத்தை இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது குடும்பத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த இந்த காலத்திலிருந்து இணைப்பாகி இருந்துட்டா இருக்கு. அது வந்து அதிகமாக ஷேர் பண்ணுறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறப்ப அடுத்தடுத்து அடுத்தடுத்து பல கட்டங்களை தாண்டி போகிறப்ப தான் அந்த போதைங்கிறதுக்குள்ள ஒரு சின்ன என்றாகிறாங்க. இது எத்தனை பேருக்கு இப்படி ஒரு நிகழ்வு உங்களுக்குள்ள நடந்திருக்கு? ரொம்ப சந்தோஷம், யாருமே இல்லைங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த போதையினால பாதிக்கப்பட்டுட்டு எங்களுக்கு வர கால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 2 கால் வருது. இதை வந்து என்னால் வெளியே வர முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, என்னால் என் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, என் மனைவி பாதிக்கப்படுறாங்க, நான் வெளியில் வரணும்னு நினைக்கிறேன், நான் முடியல, எனக்கு தூங்க முடியல, தலைவலி தொடர்ந்து இருக்குது அப்படின்னா அவங்களாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களா இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு இந்த நிலைனா அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்பட்ட பாதிப்பின் விளைவு தான் இன்னைக்கு அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அவங்க குழந்தைகளையும் அது பாதிக்குது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலியில் ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் போகிறது, எல்கேஜி படிக்குது. அந்த குழந்தை சொல்றது எங்க அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, டேடி நீங்கள் கார் இங்கேயே நிறுத்திடுங்க, நாங்கள் கேட்டை சுற்றி அரை 3/4 கிலோமீட்டர் நடந்து போவோம், நான் நடந்து பேக் எடுத்துட்டு போய்க்கிறேன், நீங்கள் வராதீங்கன்னு சொல்லுது. அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார், என் பிள்ளை இப்போ பிரில்லியண்டாக இருக்கு, வெரி குட் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் பெருமையாக சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் அவருக்கு தெரியல, அப்புறம் 1 மாதம் கழிச்சு திருப்பி எங்களுக்கு கால் பண்ணி சார் என் பொண்ணு இப்படி சொல்லுதுன்ட்டு அழுகிறாரு. அப்போ அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, அப்பா உங்க முடியெல்லாம் கொட்டி போச்சு, நீங்கள் வந்தீங்கன்னா இவங்க காட்டாவான்னு கேட்பாங்க, அதனால நீங்கள் வராதீங்க, இங்கேயே இறங்கிக்கோங்க, நான் நடந்து போய்க்கிறேன்னு சொல்லுது. அப்போதான் அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, என் நிலைமை இந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு சார், எல்கேஜி 3 வயசு குழந்தைக்கு இவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பா, நான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்துட்டு நான் இதுலேருந்து மேலோட்டு எனக்கு வழியே இல்லையா அப்படிங்கிறாரு. அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க கைடன்ஸ் கொடுத்து நாங்கள் கொண்டு வர்றதுக்கு 3 வருஷம் ஆச்சு. அதனால் நாங்கள் சொல்கிறோம், அறிவை மாற்ற 1000 நாட்கள். உங்களுக்கு இந்த பாதிப்பு ஒன்று வருதுன்னா இப்படி உங்களுக்கு இன்னைக்கு வந்தது இல்லை, உங்களோட நீங்கள் பார்த்தது கேட்டது படித்தது பழகினது அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்பட்டுருக்கு. அதனால் ஆண்களுக்கு ஈக்குவலாக இப்போ பெண்களும் நிறைய போதை கல்வி அப்படின்னா நிறைய நியூஸஸும் வந்திருக்கு. அந்த உதாரணத்துக்கு எடுத்துகிட்டா ஸ்ரீதேவி எடுத்துக்கலாம், நிறைய பேர் இருக்காங்க நியூஸில் டெய்லி வராத நியூஸே இருக்காது. அதனால் ஒவ்வொருத்தரும் போதையை நோக்கி போகாதீங்க. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஒபிசிட்டி வரும், மலச்சிக்கல் பிரச்சனைகள் வரும், முடிக்கொட்டுதல் வரும், உங்களால் வெளியில் எங்கேயுமே மற்ற மனிதர்களோட இணைந்து உங்களால் போக முடியாது, எல்லா இடத்துலையுமே விளைவுகளே தான் வருவீங்க. இதுவே உங்களுக்கு தடைகளாக ஆரம்பிச்சுன்னா ஒரு ஸ்டேஜில் உங்களை நீங்கள் முடக்கிட்டு வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருவீங்க. இதுக்கு உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸ் இருக்கு எங்களுக்கு, அதை சொல்கிறதுக்கு அதுக்கான எங்களுக்கு டைமிங்கும் பத்தாது, அதை சொன்னால் நீண்ட ஒரு தேவைப்படும். அதனால் நாங்கள் குறுகிய இதாக சொல்லியிருக்கேன், போதைக்கு என்றைக்குமே அறியாமையாகாமல் இந்த
1975 ஆண்டுல எல்லாருமே ஒரு முடிவெடுத்து இதிலிருந்து நாங்க யாருமே இதுவரைக்கும் செய்திருந்தாலும் இனிமே இந்த போதை பழக்கத்துக்கு நாம் இதிலிருந்து விடுபட்டுவோம், ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யணும். அதுக்கு உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ 24 மணி நேரம் நாங்க சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கோம். ஓகே, தேங்க்யூ. வழிமறக்க குடிக்கிறேன் என்று சொல்லும் கோலை இளைஞர்களே, உங்கள் தாயின் பிரசவ வழியை விட உங்கள் வழி பெரியதான் யோசிக்க வைத்த போதை விமானம் கருத்தகருக்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றிகளை இணைத்து நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்.